அடுத்து தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸ்ல ஒரு காருங்க, டீசல்ல 2017-18 சிங்கிள் ஓனர், 75,000 கிலோமீட்டர் ஓடின டீசல் வேரியன்ட். இந்த வண்டிக்கு எவ்வளவு விலை கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா 775,000 விலை கேட்கறாங்க. பிரைஸ் எப்பவுமே நீங்க நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, பிரைஸுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து அந்த காரை செக் பண்ணி அந்த காருக்கான குவாலிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ப்ரைஸ் இது சரியாக தவறான்னு தெரியும். நிறையா வந்து நல்ல கார்கள் அதிகமான மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கார் எடுக்கணும் தேடுறீங்க அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய மனசுக்கு ஒரு 95% இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும். வாங்க இந்த ஸ்விஃப்ட் டிசைரை சுற்றி பார்க்கலாம். ஸோ காருடைய குவாலிட்டி நீங்கள் இப்படி லைவாக பார்க்குறீங்க. டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50%-40% சொல்லலாங்க. ஆமாம், ரெண்டு டயர் பேண்ட், இது வந்து பேக்கில் 90% சொல்லலாம், அது 50% சொல்லலாம், நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா டென்ட் கிராச்சஸ் பம்பர்ஸ்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க, குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி டோர் ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சத்த நேரத்தில் உசுறு போயிடுச்சு அந்த பாருங்க, அது போயிடுச்சு. ஓகேங்க, பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் இது எல்லாமே வந்துடுது. இதுவும் வீடு டபுள் ஏர் பேக் வந்துடுதா? ஆமாங்க, டபுள் ஏர் பேக் வந்துடுதுங்க. 5-speed மேனுவல் கேரு. டேஷ்போர்டுடைய குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, இந்த மாதிரியான கார்கள் அடுத்தது எப்படிப்பட்ட கார்களையும் மக்கள் எப்படிப்பட்ட கார்களையும் ஏமாற்றி விற்க முடியுங்க. ஆனால் நம்மளுக்கிட்ட அந்த தொழிலில் வந்து ஒரு விசுவாசங்கிறது இருக்குல்லங்க, நான் குவாலிட்டியான கார்களை தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி நானுமே ஒரு குவாலிட்டியான கார் குவாலிட்டியான ஷோரூம்ஸில் தான் இது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் நான் போய்கிட்டிருக்கேன். இது பாருங்க, நல்ல ஒரு கார்களை மெயின்டைன் பண்ணணும். சரிங்க பாருங்க, ரியர் ஏசி வண்டி, ஒரு செல்ஃபோன் ஹோல்டர், டெக்னாலஜியை பயன்படுத்தணுங்க. ஸோ பாருங்கள் அது எந்த அளவுக்கு மோசமாக கிடச்சிருக்குன்னு. ஓகே, டீசல் வண்டி நம்பருமே 709ங்க. இந்த சைடு வீடு டென்ட் கிராச்சஸ் எதுவும் கிடையாது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு மனசுக்கு பரதா மனசுக்கு பிடிச்சிருங்க ஸ்விஃப்ட் டிசைரு 2017-18 சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன், 82,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு டிஎன்என் 770,000 நெகோசியபிள் ரேட்டுனா என்ன ரேட்டுக்கு வருவான்னு தெரியும். எல்லாமே ஒரு ரேட் வைக்கிறாங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு நெகோசியல் பண்ணுவாங்கிற ஒரு ஐடியா இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் கணக்கு பண்ணி வந்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் மனசுக்கு பிடிச்ச கார் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த கார்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க, இன்னும் நிறைய கார்கள் தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.